அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய ரகசியம் மரியாள் சொல்லாமல் யோசேப்புக்கு போயிருக்க வாய்ப்பே கிடையாது. யோசேப்புடைய குணாதிசயத்தை குறித்து நாம் நிறைய பார்த்துருக்கிறோம், அது வேற. ஆனால் மரியாளுடைய டிசிஷன் இந்த இடத்துல அந்த அம்மா எடுத்ததான ஒரு முடிவு, அந்த கர்ப்பத்தை காப்பாற்றுவதற்கு, அது கலங்கப்படாமல் இருப்பதற்கு, இதுதான் ஒரு சிறந்த குடும்ப தலைவிக்கு இருக்க வேண்டியதான பொறுப்பு. குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும், அதே நேரத்தில் அது கலங்கப்படாமலும் காப்பாற்றணும். எப்படி ஒரு அற்புதமான ஒரு குணாதிசயம் பாருங்க. யோசேப்போடு சேரவும் கூடாது, சேர்ந்தா வித்து இதாயிடும். அதே நேரத்தில் யோசேப்பு கிட்ட மறைக்கவும் முடியாது, யோசேப்பு திருமணம் பண்ண போறவன். இந்த நேரத்தில் அவங்க எடுத்த ஒரு முடிவு இருக்கு பாருங்க, யோசேப்பு கிட்ட அவங்க தான் சொல்லியிருக்கணும், வேற யாரும் சொல்லியிருக்கவே முடியாது. ஸோ இந்த டிசிஷன், கர்ப்பத்தையும் காப்பாற்றணும், இந்த கர்ப்பம் கலங்கப்படாமல் காப்பாற்றணும், அதே நேரத்தில் குடும்ப கௌரவத்தையும் காப்பாற்றணும், எவ்வளோ அற்புதமான ஒரு முடிவு. இதை மரியாள் எடுத்தாங்க. இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய, குடும்ப தலைவி மட்டும் தலைவனும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி வீட்டில் ஒரு தப்பு நடந்தால் உடனே அதை புரொப்பகேண்டா, உடனே யாருக்கிட்டையாவது சொல்கிறது, உடனே அதை தகப்பன் வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு சொல்லி, இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு சொல்லி தன் குடும்பத்தின் பிரச்சனையை தானே சால்வ் பண்ண கற்றுக்கிற அந்த மகளும் அந்த மகனும் தான் நல்ல குடும்பத்தலைவனும் நல்ல குடும்பத்தலைவியுமே மாற முடியும். எப்பவும் பஞ்சாயத்துக்கு ஒரு ஆளை தேடக்கூடாது, உடனே ஃபோன் பண்ணி அவங்கள வா இவங்கள வா. இப்போ மரியாளுக்கு என்ன வயசு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன 30 வயசு 40 வயசு இருக்குமா? நேவர். மிஞ்சி போச்சுன்னா 20 வயசு 21 வயசு இருந்திருக்கும் அவங்களுக்கு. அந்த வயசில் அவங்க டிசிஷன், அதை நான் சொல்லுவேன். ரிபேக்காளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, ஊழியக்காரன் போய் லாபான்கிட்ட பேசிட்டான். லாபான் அற்புதமான ஒரு காரியத்தை செய்வார். அவர் சொல்வார், பெண்ணின் வாய்ப்பிறப்பை நாம் கேட்போம் அப்படின்னு கேட்பார். மகன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், ரிபேக்கா என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். உடனே ரிபேக்காள் நான் போகிறேன் என்று சொன்னார், நான் போகிறேன். அந்த டிசிஷன் மேக்கிங், ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியதான அந்த குடும்ப தலைமைக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதுதான் மரியாள் இடத்துல இருந்தது. இந்த கர்ப்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும், அதே நேரத்தில் வெளியே தெரியாமல் காப்பாற்றணும், அதே நேரத்தில் என் கணவனிடத்தில் மறைக்கவும் முடியாது. இவ்வளத்தையும் ஒரு 20-25 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதான் மரியாளுடைய சுபாவம். இந்த சுபாவம் இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான குடும்பத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் அந்த குடும்பத்தை உடைச்சிடுறோம், உட்காந்து பேச முடியாமல் உடையிற நிலைமை வரும், பல இடங்களில் வருது. நான் சொல்லுவேன், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கெல்லாம் போகிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஊழியக்காரர்களோ யாரோ ஒருத்தர் தலையிடுறாங்க, நான் அதை குற்றமாக நான் சொல்லலை. கூடுமான வரைக்கும் நீங்களே சால்வ் பண்ண பாருங்கள், உட்கார்ந்து பேசுங்க. முதல்ல உங்கள் குடும்ப பிரச்சனையை வெளியே தெரியப்படுத்துறதே ஒரு விதமான அசிங்கம். ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு, இப்போ எல்லாத்தையும் ப்ரொபகண்டா பண்ணுறது ஒரு பழக்கமாக மாறி இருக்கு. இன்றைக்கி நம்ம எதெல்லாம் ஒரு காலத்தில் 4 வீட்டுக்குள்ளே செஞ்சோமோ இன்றைக்கி எல்லாம் வெளியரங்கமாகிட்டு. இதுதான் மரியாளுக்கிட்ட இருந்ததான முதல் சுபாவம். ரெண்டாவது, மரியாளுக்கு உலகத்துக்கே ரட்சகர் பிறந்திருக்கிறார். டோட்டல் வேர்ல்டுக்கும் ரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசுவை பற்றி சொல்லும்போது வசனம் என்ன சொல்லுவார் பாருங்கள், இதோ அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். 1:21. ஜனங்களுடைய பாவங்கள் அப்படின்னா மரியாளையும் சேர்த்து தான் இருக்குது. ஆனால் மரியாளுக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த தீர்க்க தரிசனம் என்னன்னு சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2:35 வாசித்து பாருங்கள். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். மரியாளுக்கு என்ன நடக்குது? ஊருக்கே ரட்சிப்பு, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு ரட்சிப்பு, உனக்கும் அதில் ரட்சிப்பு வரும். ஆனால் உனக்கு மட்டும் ஒன்று நடக்கும், என்ன தெரியுமா? உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். இந்த என்ன ப்ராஃபஸி தெரியுமா? அதாவது தன்னுடைய தலைப்பிள்ளை சாகிறதை தன் கண்களால் அவள் பார்க்க போகிறாள். இயேசு அடிக்கப்பட்டு சாக போகிறத, சிலுவையில் அறையப்பட போகிறத தன் கண்களால் அவள் பார்க்க போகிறாள். இப்போ வயிற்றில் பிள்ளை இருக்கும்போது சாகாமல் பாதுகாத்த இதே மரியாள் தான், அந்த பிள்ளை அழிஞ்சிடக்கூடாதுன்னு பத்திரமா பாதுகாத்த இதே மரியாள் தான் தன் கண்களுக்கு முன்பாக உலகத்துக்காக தன் மகன் சாகிறதை பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த உலகத்துக்காக தன் மகன் தன் வீட்டை விட்டு போய் திருமணமாகாமல் உலகத்துக்கு போதிச்சு கடைசியில் தன் மகன் தன் கண்ணுக்கு முன்னாடி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் பாடு அனுபவிச்சு குத்துயிர் கொலையுற சாகிறத மரியாள் பார்க்கணும்.
இது எந்த தாய்க்கும் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம். அது மரியாளுக்கு நடக்க போகுது. மரியாளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, ஒரு உன் ஆத்மாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும். எப்படி அந்த ஒரு கத்தி நம்ம இருதயத்திலேருந்து கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆத்மாவை கிழிக்குமா. சரீர வழியை விட ஆத்மா வழி ஜாஸ்தி. அப்ரஷனை விட டிப்ரெஷன் மோசம். சிலர் அடிச்சிட்டாங்கன்னா ஆறிடும், சிலர் சொன்ன வார்த்தை மாறாதுன்னு சொல்லுவாங்க, ஆறாதும்பாங்க. அந்த மாதிரி அது அப்படி ஒரு வழி வரப்போதான் மரியாளுக்கு. இந்த வழியை சகித்து கொள்ள தொடங்குகிறவர்கள் தான் இந்த ஜீனியாலஜிக்குள்ளே வரணும். பல நேரங்களில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, எல்லாம் உண்மைதான். ஆனால் சில நேரத்தில் கர்த்தருக்காக நீ இழக்க வேண்டியதும் இருக்கிறது, சில பாடுகளை நீ சகிக்க வேண்டியிருக்கிறது, சிலவைகளை நீ கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் உன்னிடத்தில் சிலதை பிரிப்பார். அப்படி பிரிக்கும் போது உன் ஆத்மாவை அது கிழித்து கொண்டு போகும், உன் ஆத்மாவை அது வெட்டி கொண்டு போகும். சிலர் எங்கிட்ட கேட்பாங்க, ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஒரு 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 இள வயதில் ஒரு பிள்ளை இறந்து போதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்பாங்க, சின்ன வயசு தானே என் பிள்ளை, ஏன் செத்து போச்சு, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஒரு சிலர் கேட்குறாங்க, என் பிள்ளை நல்லதான் ஆண்டவருக்குள்ளே இருந்துச்சு, ஏன் செத்து போச்சு? சில நேரங்களில் உன்னை விட்டு உன் பிள்ளையை ஒரு சில காரணத்துக்காக கர்த்தர் பிரிக்கிறார். அதற்கு மேல் உன் பிள்ளை இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. இருந்தால் அது ஆத்மா நரகத்துக்கு போயிடும். தேவன் கொடுப்பதற்கும் ஒரு நோக்கம் உண்டு, தேவன் எடுப்பதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. கொடுக்கும் போது சந்தோஷப்படுகிற நீ எடுக்கும் போது அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும். மரியாளுக்கு ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் உன் ஆத்மாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும். உனக்கும் ஒரு வேதனை இருக்குது, உன்னையும் அது கிழிக்கும். அதுதான் மரியாளுக்கு சொல்லப்பட்டது. அந்த வேதனையை மரியாள் பொறுத்து கொண்டாள். அந்த வேதனையை கண் கூட பார்க்குறாங்க சிலுவையில் மகன் தொங்குறது. அந்த அர்த்தத்தில் தான் இதோ உன் மகன் அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து யோவானை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவர் விட்டு போல. சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில மரணம் நடக்குது, மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ பிரிஞ்ச உடனே அத்தோடு ஆண்டவர் விட்டு அவங்க போயிடுறாங்க. ஆண்டவர், நான் ஜெர்மனி எனக்கு கொடுக்கலைங்க, நான் ஜெர்மனி பார்த்தேன் எங்கள் அம்மாவை கொடுங்கன்னு கொடுக்கல, நான் ஜெர்மனி எங்கள் அண்ணனை கொடுன்னு கொடுக்கல, எனக்கு அப்புறம் ஆண்டவர் வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஆண்டவர் என்ன உனக்கு தீங்கு செய்யறதுக்காக எடுத்தாரா? நீ எடுத்ததுனால இப்போ என்ன தீங்கு ஆயிடுச்சா உனக்கு? உன்னை விட்டு உன் தாயோ உன் தகப்பனையோ எடுத்ததுனால உனக்கு தீங்கு வந்துருச்சா? நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க அவங்கள, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் போகிறதான் அவர்களுக்கு நல்லது. தேவன் நன்மையான ஈவுகளை தான் செய்தார். அதுக்கு தேவனை விட்டு தூர போகிறது. ஆனால் மரியாள் அப்படி போல பாருங்களேன். அதற்கு பிறகு தன்னுடைய கண் எதிராகவே தன் மகன் சாகிறாரு. நான் அதான் சொல்வேன், மரியாள் நல்ல தாய், தெய்வத்தாய் கிடையாது. தெய்வத்தாயாக இருந்தால் மகனை அங்கேயே அவங்க மீட்டிருப்பாங்க, அவங்க மீட்கலை, முடியாது. ஸோ அவங்க நல்ல தாய். அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்களாம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 2 அதிகாரம் ரெண்டுத்திலே வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலரோடு தங்கி இருந்த 120 பேர்ல அவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க விசுவாசத்தை விட்டு போல, தேவனை விட்டு போகலை. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கடவுள் வேணான்னு சொல்லலை. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங் ஆகுறாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற கூட்டத்துக்கு அவங்க போறாங்க. பரிசுத்தான அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்கிற கூட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உபத்திரம் வந்த உடனே கத்தரை விட்டுட்டு ஓடக்கூடாது. சில பிரிவுகளை கத்தர் உனக்கு செஞ்சாருன்றதுனால ஆண்டவர் விட்டு ஓடாதீங்க. கர்த்தர் எதை செய்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்கும். உன்கிட்டருந்து உன் தாயையோ உன் தகப்பனையோ கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ பிரித்தார்னா கர்த்தர் கொடுமைக்காரர் அல்ல. அவரும் கஷ்டத்தோடு தான் அதை செஞ்சுருப்பார். இயேசுவை சந்தோஷமாக பலி கொடுத்துருப்பாரா? உங்ககிட்டருந்து பிரிக்கும் போது உனக்கு என்ன வேதனை இருக்கோ அதை விட பல வேதனை ஆண்டவருக்கு இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு ஒன்று தெரியும், தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம். இந்த பிள்ளையை எடுத்தா உன் பிள்ளை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் எடுத்தார். நீங்கள் அதை புரிஞ்சிக்காம ஆத்மா பட்டயத்தை உருவி போச்சுன்னு சொல்லி ஆண்டவர் விட்டு நான் போகிறேன், எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, எனக்கு இனிமேல் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், இனி பைபிள் படிக்க மாட்டேன், நான் அவ்வளோ ஜெபம் பண்ண ஏன் ஆண்டவர் எனக்கு தரல. உங்களுடைய தாத்தா பாட்டியெல்லாம் இறந்த மாதிரி தான் உங்கள் கூட இருந்தவங்களும் இறந்துருக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள எடுத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த காரணத்தை உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. அவர் சிருஷ்டி கர்த்தர், கொடுத்தவருக்கு எடுக்கிற உரிமை உண்டு. ஆனால் நீங்கள் அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு நாளும் அவர் தீங்கு செய்ய மாட்டார். அந்த பட்டயம் உருவி போகிறதை அந்த குழந்தை வயிற்றில் வந்ததுலேருந்து அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அந்த தாய் முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததுனால இயேசுடைய வம்ச வரலாறு பட்டியலில்
அந்த அம்மா பேர் வந்துச்சு. எல்லாருடைய பேர்லேயும் கணவன் பேர் வரும்போது இந்த அம்மா பேர் மட்டும் மரியாள் இடத்துல பிறந்தாள். காரணம் என்ன தெரியுமா? அந்த அம்மா அந்த அளவுக்கு தன் மகனை பிற வயிற்றில் வாங்கின அண்ணிலேருந்து சிலுவையில் கொடுக்குற வரைக்கும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டாள், எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டாள். இஸ் அ குட் டிசிஷன் மேக்கர்.